அயோத்தி ராமர் கோவில் கட்டுமான பணிகள் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துட்டுருக்கு. 2024 ஜனவரி மாதத்திற்குள்ளே இந்த கட்டுமான பணிகளை முடித்து கோவில் திறப்பு விழா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் நிர்வாகம் ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. திட்டமிடலும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அதாவது அந்த கோவில் கிட்டத்தட்ட 360 தூண்களால் கட்டப்பட இருக்குது. பழமை மாறாமல் முழுக்க முழுக்க பான்ஷி மலை, அதாவது ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பான்ஷி மலையிலிருந்து கற்களை கொண்டு வந்து அந்த கற்களை அடிப்படையாக வைத்து மட்டுமே அயோத்தி ராமர் கோவில் கட்டப்படும் அப்படின்னு கோவில் நிர்வாகம் சொல்லியிருக்கு. அதன் அடிப்படையில் தான் இப்போ கட்டுமான பணிகளும் நடந்துட்டுருக்கு. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அந்த கோவிலுக்கு கீழே அமைக்கப்படக்கூடிய பேஸ்மெண்ட்டில் பயன்படுத்தப்படக்கூடிய கற்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த கற்களில் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டு அதற்கு பிறகு தான் அந்த கற்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான விஷயம். இந்த கோவில் கட்டுமான பணி ஆகஸ்ட் மாதம் 2020 வருடம் பிரதமர் நரேந்திர மோடியால் அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த பணிகள் ஏறக்குறைய முடிவடையக்கூடிய தருவாயில் இருக்குது. ஆனால் மூலவர் சிலை தான் இதில் மிக சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்ல முடியும். மூலவர் சிலையாக ராமர் சிலை வடிக்கப்பட இருக்குது. இந்த ராமர் சிலை எதில் வடிக்கப்படுது அப்படின்னா, ரொம்ப அரிய வகை கற்கள், அதாவது நேபாளில் இருக்கக்கூடிய காளி கந்தகி அப்படின்ற ஆற்றங்கரையோரங்களில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு படிம பாறை, ஷாலிகிராம் கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கற்கள் நேபாள மக்களுக்கு ரொம்ப புனிதத்தன்மை வாய்ந்தது. விஷ்ணுவுடைய அவதாரமாக இந்த கற்களை அவங்க பார்க்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மலைகளையும் சரி நதிகளையும் சரி ரொம்ப புனிதத்தன்மை, பாசிட்டிவ் எனர்ஜியாக அவங்க பார்க்குறாங்க. நன்மை, வளம், ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய இடமாக அந்த நதியையும் அந்த இடத்தையும் அவங்க வணங்குறாங்க. அங்கேருந்து ஷாலிகிராம் கற்கள் பீகார் வழியாக உத்தரப்பிரதேசம் வந்து சேர்ந்து நிறைய இடங்களில் பூஜைகள் செய்யப்பட்டு இப்போ இந்தியாவுக்கு வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு. இந்த கற்கள் மொத்தம் 2 கற்கள் வந்திருக்கு. 1 26 டன் எடை கொண்ட ஷாலிகிராம் கல், இன்னொன்று 14 டன் எடை கொண்ட கல். இந்த 2 கல்லையும், ஒன்று ராமர் சிலையும் இன்னொன்று சீதை சிலையும் வடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிலையோட இன்னொரு அம்சம் என்ன அப்படின்னா, இந்த கற்கள் கிட்டத்தட்ட 6 கோடி வருடங்கள் பழமையான ஒரு சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ராமரை பொறுத்த வரைக்கும் விஷ்ணுவுடைய அவதாரம்தான். விஷ்ணுவுடைய அவதாரமாக பார்க்கப்படக்கூடிய அந்த காளி கந்தகி ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய மலைகளிலிருந்து இந்த கற்கள் விழுந்திருக்கு. அதனுடைய மூலம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ராமர் சிலையை வடிக்கிறது மூலமாக விஷ்ணுவுக்கும் ராமருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை அவங்க வலுப்படுத்துகிறாங்க. இன்னொன்று, அதை குறிப்பால் உணர்த்துவதற்காக தான் இந்த கற்களை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரி, புராணங்களில் இந்த ஷாலிகிராம் கற்களை பற்றி ஏதாவது குறிப்பு இருக்கா அப்படின்னா, குறிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கர் குறிப்பிட்டிருக்கிறதா இது மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. இந்தியாவில் நிறைய இடங்களில் இந்த ஷாலிகிராம் கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில்கள்லையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய பத்மநாபபுரம் கோவிலில் இந்த ஷாலிகிராம் கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கா சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் உடுப்பில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோவிலையும் இந்த ஷாலிகிராம் கற்கள் மூலமாக தான் வடிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 2024 ஜனவரிக்குள்ளாக இந்த சிலை பணிகள், சிலை வடிக்கக்கூடிய பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று முடிந்து எப்படியா இந்த சிலையை இந்த கோவில் திறப்பு விழா நடத்தி முடிக்கணும் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய கோவில் நிர்வாகிகளுடைய ஆசையாக இருக்குது. அதற்கான பணிகளும் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துட்டுருக்கு.